ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ் சீக்ரெட் ஆஃப் மொபைல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது. அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இது வந்து டாப் ஃபைவ் சீக்ரெட் கிடையாது, இது வந்து பேசிக்காக மொபைல் ஃபோட்டோகிராஃபி. மொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு எதுக்கு செப்பரேட்டான வீடியோன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க 100% 75% மக்கள் வந்து தன்னோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வந்து தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இல்லைனா வந்து போர்ட்ரேட் சொந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கேமரா வாங்கி வச்சிருக்கவங்க, அப்போலாம் ட்ராவல் பண்ணுறேன் அதுக்காக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய டவுட்ஸ் இல்லைனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஷேக் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ரொம்ப பிரைட்னஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு 5 சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சம்டைம்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்னத்தை வந்து ஃபோக்கஸில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக இருக்காது, வேறு ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதுக்கான முதல் டிப்ஸ் தான், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்டோட லைட்டையும் ஃபோக்கஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கேமராவில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஒரே ஒரு செட்டிங்ஸ் இந்த ஒரு விரல் புரட்சி மட்டும்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஜஸ்ட்டு வந்து டிஸ்பிளேயில் வந்து இப்போ ஃபோன் இருக்குன்னா, நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் ஆயிரும். அதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் ஒரு ரவுண்டு வந்து வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த ரவுண்டு எல்லோ கலரில் ஒரு ரவுண்டு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை மேலேயும் கீழே தள்ளிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து எவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லைனா வந்து எவ்வளோ பிரைட்னஸில் இருக்கணும் அப்படின்றது நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு டிப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டான எக்ஸ்போஷர்லையும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ரெண்டுமே நடக்கும். டிப்ஸ் நம்பர் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல்ரெடி மொபைல் ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்குது, கேமரா வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு போச்சுன்னா அப்படியே லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து சம்டைம்ஸ் குவாலிட்டியாக இல்லை, கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ஃபார்மேட்டு தான். இப்போ ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ப்ரோ, கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நார்மலான ஜேபிஜி அப்படின்ற ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹெச்இஎஸ்சி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது கரெக்டாக நான் சொல்ல நான் இங்கே வந்து எழுதி போடுறேன். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களோட ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து எப்படி குவாலிட்டியான ஃபோட்டோ எடுக்கணும்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ரா ஃபார்மேட்டில் வந்து எடுக்கணும். அதுக்கு ஜஸ்ட் உங்கள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஃபார்மேட் இல்லைன்னா வந்து சம்திங் ஏதாவது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஜேபிஜி பிஎன்ஜி ராவ் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் ராவ் கொடுத்துக்கலாம். என்னோடய ஃபோனில் வந்து அந்த ஐஃபோனில் எடுக்கிற சேம் அந்த டைப்பே வந்து இருக்குது. அதை நான் கொடுக்கறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் எடுக்கிற ஈக்குவலான குவாலிட்டி வந்து என்னோடய மொபைல் கேமராவிலையும் கிடைக்கும். இதனால் என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஜூம் பண்ணும்போது, ஜூம் இட் பண்ணும்போது இல்லைனா க்ரோப் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாமல் கரெக்டான குவாலிட்டியிலே கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ ஓகேயா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த 3வது டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவும் சூப்பராக இருக்கும். நம்மளோட எல்லா மொபைல் கேமராவிலையும் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கிரிட் லைன்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரிட் லைன்ஸ் எதுக்குன்னா, அதுக்கு வந்து ஒரு தியரி இருக்குது, ரொம்ப டீட்டெயிலெலாம் ஒன்றும் போக வேணாம். இப்போ நீங்கள் ஒரு பர்சன் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இலையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் வந்து இப்படி 2 கோடு இப்படி 2 கோடு இருக்கும், அதாவது 9 கட்டங்கள் இருக்கும். இந்த கட்டத்துக்கு சென்டரில் வந்து உங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டும் பிளர் ஆகும், உங்கள் சப்ஜெக்ட்டும் டீட்டெயிலாக தெரியும். எதர்ச்சியாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போடும்போது அதை அவங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அந்த ஃபோட்டோ வந்து பிடிக்கும். மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் 4வது டிப்ஸு கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேமரா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, மொபைல் கேமரா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு புலப்பாடா, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொஞ்ச நாள் கழிஞ்சு பழைய கிளாரிட்டி அந்த குவாலிட்டி வந்து அதில் கிடைக்காது. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராவோட பேக் சைடில் இருக்கிற பேனல் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், இல்லைனா வந்து அது டஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான உங்களோட சர்வீஸ் சென்டரில் வந்து ஃபோனை கொடுத்துட்டு இதில் இருக்கிற கேமரா மொடியூல் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, அது ஸ்க்ராட்சாக இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு வாங்கும்போது என்ன குவாலிட்டியில் உங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் கிடைக்கும். மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நிறையா டைம்ஸ் வந்து ஃபோட்டோ வந்து ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோட்டோ வந்து எந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஷட்டர் டு கேப்சர் அப்படின் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வால்யூம் கீயை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து இப்படி பிடிக்கும்போது ஜஸ்ட் நம்ம சிங்கிள் ஹேண்டில் இல்லைனா வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து வால்யூம் பட்டனில் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு வால்யூம் பட்டன் அமுக்குனீங்கன்னா அவ்வளோ ஷேக் இருக்காது. ஷேக் இல்லாமல் ஒரு டீட்டெயிலான ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். நம்ம ஃபோட்டோ வந்து ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபியோட ஒரு 5 பேசிக்கான டிப்ஸ் வந்து தெரியும். இந்த வீடியோட பார்ட் 2 நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ 5000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட பார்ட் 2 போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டடா பேசியூ. பழைய வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ அப்படியே டைம் இருந்தால் ஃபாலோ பண்ணி விட்ருங்க.